பதிலுரை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகத் தமிழினத்தின் ஒப்பற்ற ஒரு தலைவர், ஓய்வறியா சூரியன் போல் தமிழருக்கு உழைத்த அஞ்சுகத்தாயின் புதல்வர், வாழுமறை திராவிடத்தின் வரலாறாய் ஒளிர்ந்த உத்தமர், ஐந்து முறை தமிழகத்தை ஆண்ட அரசியல் சாணக்கியர், பஞ்சமறை பாமரரை பாரில் உயர்த்த வந்த பகுத்தறிவின் காவலர், ஐயன் கலைஞன் ஆட்சி செய்த மன்றத்தில் அவரை போற்றுவது தாயை போற்றுவதும் தமிழை போற்றுவதும் போலாகும். அவர் துயில் கொள்ளும் திசை நோக்கி வணங்குகின்றேன். நூறாசிரியர் சேர்ந்தாலும் எங்கள் பேராசிரியருக்கு இணையாகுமா என எங்கள் தலைவர் கலைஞரின் அரசியல் இணையாய் வாழ்ந்த பேராசிரியரால் எனக்கும் ஸ்டாலின் தான் வாரிசு என பேராசிரியர் வாழும்போதே வாழ்த்து பெற்ற வாரிசு பத்திரம் எங்கள் தளபதியே. சாதனைகள் பல செய்ய வந்தவரே, சோதனைகள் பல வென்றவரே, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என வாழ்த்து பெற்றவரே, மணிமேகலை அட்சய பாத்திரத்தை உன்னிடத்தில் தந்துவிட்டு சென்று விட்டாலோ என எண்ணத் தோன்றும் வகையிலே இன்றைய தமிழக மக்களுக்கு வள்ளலாய் அள்ளித்தரும் வள்ளலே, அறிவுலக மேதைகளை அரவணைத்து அவர்களுக்கு உன் ஆட்சியில் இடமளித்து மக்கள் சேவையாற்றும் சாணக்கியரே, எதிர்வரிசைக்காரர்களையும் உன்வரசப்படுத்தும் ஆற்றல் மிக்கவரே, உங்களுக்கு சட்டத்தின் தனி வணக்கம். புகழ் நிழலில் வாழ்ந்தவருக்கு பிறர் வழியறிய வழியேது என்றவருக்கு எல்லாம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்போது கலைஞர் வழி பேரன் மட்டும் சும்மாவா என்று பிறர் வியக்க செயல்படும் இளைய சூரியனே எங்கள் இதய சூரியன் உதயாவே. சட்டமன்ற வரலாற்றின் பொன்விழா கண்ட புன்னகைக்கு சொந்தக்காரர் எங்களின் அவை முன்னவரே, பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த திருவையம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, நான் என்றைக்கும் நேசிக்கும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து என் உரையை துவக்குகிறேன். சட்டமும் அரசும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அரசு சட்டத்தை உருவாக்கி அதனை செயல்படுத்துகிறது. அதே நேரம் அரசின் செயல் நிலையை கட்டுப்படுத்துவது சட்டமாகும். அனைவரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள், சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். வளர்ந்து வரும் சமுதாய வளர்ச்சிக்கேற்ப புதிய புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். இந்த சட்டமன்றத்தினுடைய தலையாய பணி சட்டங்களை இயற்றுவதாகும். சட்டத்துறையினுடைய அடுத்த பணி சட்டக்கல்வியாகும். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல புதிய நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். அதைப்போல் பல்வேறு புது வகையான குற்றங்களும் கூட இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. குற்றங்களை தடுப்பதற்காக சட்டக்கல்வி இன்றைக்கு பயன்படுகிறது, சட்ட அறிவு பயன்படுகிறது. ஆனால் சட்டக்கல்வியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று சொன்னால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பல்லாண்டு காலமாக சென்னையிலே மட்டும் இயங்கி வந்த சட்டக்கல்லூரியை முதன் முதலாக அடுத்த கட்டமாக மதுரைக்கு எடுத்து சென்றவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். இந்த மாமன்றத்திலே 2019 பதிலுரையில் பேசிய அன்றைய சட்டத்துறை அமைச்சர் தன்னுடைய உரையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தமிழ் வழக்காடு மொழியாக வரவேண்டும் என்ற கோரிக்கை உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு முன் நிச்சயமாக வைக்கப்படும் என்று ஒன்றிய அரசால் உறுதி தரப்பட்டிருக்கிறது. எனவே விரைவிலே கூட இருக்கிற உச்சநீதிமன்ற அமர்விலே நம்முடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும், உச்சநீதிமன்றமும் அனுமதியை தரும் என்று 2019 தெரிவிக்கின்றார். 2020 கொள்கை விளக்க குறிப்பில் 11/10/2012 நடைபெற்ற உச்சநீதிமன்ற கூட்டத்தில்
தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை. எனவே அன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசாங்கத்திடம் மீண்டும் மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 11/10/2012 தேதியன்று தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பது முழுக்க முழுக்க தெரிந்த பின்னரும் 2019 இந்த அவையிலே அந்த கோரிக்கை நிறைவேறும் என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கின்ற உண்மைக்கு புறம்பான நடவடிக்கைகளை கடந்த ஆட்சி செய்திருக்கிறது. முதலிலே ஒன்று சொல்வது, அதற்கு பின்னர் சொல்வதை முழுமையாக மாற்றி சொல்வது, அது உங்களுக்கு கைவந்த கலை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னதை செய்பவர்கள், செய்வதை சொல்பவர்கள் தலைவர் கலைஞரின் தம்பிமார்கள், தளபதியின் வழிவந்தவர்கள், தளபதியை நம்புகின்றவர்கள். எனவே ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம், நீங்களாக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் வர வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுடைய விருப்பமாகும். இன்றைக்கு உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அல்லது ராஜஸ்தான் மாநிலமாக இருக்கட்டும், அந்த மாநிலங்களையெல்லாம் இன்றைக்கு இந்தி உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக இருக்கிறது. அந்த 4 மாநிலங்களிலே இந்தி வழக்காடு மொழியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்மொழி தமிழகத்தினுடைய வழக்காடு மொழியாக ஏன் இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய உணர்வு, கேள்வி. எனவே ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம், நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தையும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவோம், ஒன்றிய அரசையும் வலியுறுத்துவோம். நிச்சயமாக தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கு அத்தனை பேரும் ஒன்றிணைந்து தமிழ் உணர்வோடு போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பெருகி வரும் குற்றங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சைபர் லா, அதே போல் எக்கனாமிக்கல் அஃபென்சஸ், சைபர் சட்ட குற்றங்களும் பொருளாதார குற்றங்களும் பெருகி வரும் இந்த சூழ்நிலையிலே அதற்கு ஏற்றவாறு சட்டத்துறையை நவீனப்படுத்துவது அவசியமான ஒன்றாகிறது. ஏனென்று சொன்னால் அந்த குற்றங்கள் பெருகி வருகின்ற பொழுது அதற்கேற்றாற்போல் அதை எதிர்கொள்வதற்கு தகுந்தால் போல சட்டத்துறையை நாம் இன்றைக்கு வலுமைப்படுத்தியாக வேண்டும். சைபர் சட்டம் மற்றும் பொருளாதார குற்றங்களுக்கான சட்டங்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அரசின் கொள்கைகளை பிரதிபலிப்பதாகவும் சட்டத்தின் செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதாகவும் இருக்க வேண்டும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் இதை இன்றைக்கு மிகச் சிறப்பாக செய்து வருகின்றன. இந்த புதிய வகுப்புகள் தொடங்கப்பட்டு அதிலே பல்வேறு மாணவர்கள் இன்றைக்கு சேர்க்கப்பட்டு இன்றைக்கு அந்த புதிய வகுப்புகள் மூலமாக அவர்கள் இந்த புதிய பாடத்திட்டத்திலே இன்றைக்கு தங்களை இணைத்து கொண்டு இந்த புதிய கொள்கைகளையெல்லாம் இன்றைக்கு புதிய சட்டங்களையெல்லாம் படிப்பதற்கு சட்டக்கல்லூரிகள் இன்றைக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் டாக்டர் சட்ட பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சிறப்பாக செய்து வருகிறது. அதை உருவாக்கி தந்தவரும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆவார். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை நம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை நம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை, சிறைச்சாலை என்பது நம்மை மாற்ற நினைக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று சிறைச்சாலைகள் இன்றைக்கு சிறைக்கு செல்கின்ற ஒருவன் அங்கே சென்று விட்டு வருகிற பொழுது திருந்தியவனாக வர வேண்டும் என்ற உணர்வை அவனுக்கு உருவாக்கக்கூடிய இடமாக சிறைச்சாலை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் இன்றைக்கு சிறைத்துறை. தவறு செய்த ஒரு மனிதனை தண்டிக்கின்ற இடமாக மட்டும் இல்லாமல் தனது தவறை உணர்ந்து திருந்தி மறுபடியும் தனது வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாடசாலையாக சிறைச்சாலை அமைய வேண்டும் என்பதுவே மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசினுடைய தலையாய நோக்கமாகும். எனவே சிறைச்சாலை என்பது ஒரு பாடசாலையாக இருந்து ஒரு மனிதனை திருத்துகின்ற இடமாக இருக்க வேண்டும். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு சிறைக்கு வரும் குற்றவாளிகள் எல்லாம்
சீர்திருத்தி வெளியே அனுப்புகிற துறையாக உருவெடுத்திருக்கிறது. இத்துறையின் வளர்ச்சியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பேரிடர் காலத்திலே இன்றைக்கு சிறைக்கு செல்லுகின்ற பொழுது பலர் அஞ்சுவார்கள். ஏனால் ஒருவரோடு ஒருவர் பழகுகிற பொழுது கொரோனா தொற்றுவிடும் என்று கொரோனா பேரிடர் காலத்திலே. ஆனால் அந்த காலகட்டத்திலே ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் இட்ட கட்டளை சிறையிலே இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் உடனடியாக ஆர்டிபிசிஆர் சோதனை செய்ய வேண்டும், அவர்களிலே யாருக்காவது கொரோனா தொற்று இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அதற்கு பிறகு அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தியம் பார்க்க வேண்டும், அதே போல் தடுப்பூசிகள் அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டும், விசாரணை கைதிகளுக்கும் இதே மாதிரியான நடைமுறை பின்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் விசாரணை கைதிகளாக வருகின்றவர்கள் பரிசோதனை செய்து கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டால்தான் அவர்கள் உள்ளே அடைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆவார்கள். எனவேதான் கொரோனா தொற்று என்பது சிறைக்குள்ளே இன்றைக்கு இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அந்த அளவு பாதுகாப்போடு சிறை கைதிகளை நம்மாலே வைத்திருக்க முடிந்திருக்கிறது. ஏறக்குறைய 100% தடுப்பூசி சிறை கைதிகளுக்கு போடப்பட்டிருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு சிறைவாசிகளுடைய நலனிலே அக்கறை கொண்டு அரசாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சிறைவாசிகளுடைய உணவிலேயும் அக்கறை கொண்டிருக்கிற அரசு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எங்களுக்கு சொன்னது, சிறைச்சாலைகளுக்கு சென்று நீங்கள் பார்க்கிற பொழுது, கைதிகளோடு பேசுகிற பொழுது உணவினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்று அவர்களிடத்திலே கேளுங்கள். பக்கத்திலே அதிகாரிகளை வைத்து கொண்டு கேட்காதீர்கள், அவர்களுக்கு பயந்து கொண்டு உண்மையை சொல்ல மாட்டார்கள், தனியாக கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னது, இப்பொழுது உணவு நன்றாக இருக்கிறது, நாங்கள் சிறையிலே இருக்கிற கேண்டீனுக்கு இப்போ சொல்வது கிடையாது, இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் மகிழ்ச்சியாக உண்ணுகின்ற வண்ணம் சிறை கேண்டீனை நாடி செல்லாமல் சிறையிலேயே தயாரிக்கப்படுகிற உணவை உண்ணுகிற வண்ணம் சிறப்பான நல்ல நேர்த்தியான உணவு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீதி நிர்வாகம் அடுத்தது வந்துட்டேன். சங்க காலங்களிலும் மன்னராட்சி காலங்களிலேயும் நீதி செங்கோல் வளையாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதை உயர்த்தி பிடித்து நிமிர்ந்து நிற்கச் செய்வதுதான் இந்த துறையினுடைய உயர்ந்த நோக்கமாகும். புறாவுக்காக தன் சதையை தந்தான் மன்னன் சிவிச்சக்கரவர்த்தி. பசுவுக்காக மணியோசை கேட்டு நீதி காக்க தன் மகனையே தந்தான் மனுநீதி சோழன், தேர்க்காலிலே தந்தான் மனுநீதி சோழன். இத்தனைக்கும் சிறப்பாக பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தான் நீதி தவறியதை உணர்ந்தவுடன், யானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லி தன்னுயிரை மாய்த்து கொண்டு நீதியை நிலைநாட்டினான். அந்த அளவுக்கு அன்று முதல் இன்று வரை நீதி பரிபாலனம் என்பது, நீதி நிர்வாகம் என்பது ஒரு தலைப்பட்சமின்றி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது புலனாகும். நாம் தவறு செய்யாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தவறு செய்துவிட்டு சட்டம் என்னை தண்டிக்கிறது என்று சொன்னால் வருத்தப்படுவதிலே எந்த பயனும் கிடையாது. குற்றம் என்ற புற்றுக்குள் கையை வைத்தால் சட்டம் என்கின்ற பாம்பு கடிக்கத்தானே செய்யும். குற்றுக்குள் பாம்பு கையை விட்டது யாருடைய தப்பு? எனவே குற்றம் என்கின்ற புற்றுக்குள் கையை வைத்தால் சட்டம் என்கின்ற பாம்பு கடிக்க செய்யும். அதுதான் இன்றைக்கு பழக்கம். எனவே நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். தவறு செய்தால் தண்டனை உண்டு என்கின்ற உணர்வு இருந்தால், சட்டம் நம்மை தண்டிக்கும் என்கின்ற உணர்வு இருந்தால் நிச்சயமாக யாரும் தவறு செய்ய போக மாட்டார்கள். இங்கே நான் சட்டத்தை பாம்பு என்று சொன்னது குற்றத்தை பாம்பு புற்று என்று சொன்னதால்தான். ஆனால் சட்டம் மனித சுதந்திரத்திற்காக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரமாகும். இந்திய அரசியல் அமைப்பிலே சட்டம் என்பது நம்முடைய மனித சுதந்திரத்துக்காக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரமாகும். இந்திய அரசியலமைப்பு மனிதனை பாதுகாத்து கொள்வதற்காக அடிப்படை உரிமைகளை சுதந்திரத்தை நமக்கு சட்டமாக தந்திருக்கிறது. எனவே சட்டம் என்பது நம்மை பாதுகாக்கின்ற அரணாக அமைந்துள்ளது. இன்னொன்று சொல்லணும்னா, சட்டம் என்பது கத்தியை போன்றது. அந்த கத்தியை பயன்படுத்துவதிலே தான் வேறுபாடு. ஒரு மருத்துவர் கையிலேயும் கத்தி இருக்கும், அது அந்த மருத்துவர் அந்த கத்தியை பயன்படுத்துவது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக. ஒரு கொலைகாரனுடைய கையிலே கத்தி இருக்கும், அது ஒரு உயிரை எடுப்பதற்காக. ஒரே கத்தி மனிதனிடத்திலே தான் இருக்கிறது. ஒரு மனிதன் அந்த கத்தியை உயிரை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்துகிறான்,
இன்னொரு மனிதன் அதே கத்தியாலே ஒரு உயிரை எடுக்க பயன்படுத்துகிறான். அதையே ஒரு கொலைகாரன் உயிரை எடுப்பதற்காக பயன்படுத்துகிறான். அதே போலதான் சட்டமும் மனிதன் தவறு செய்யும் பட்சத்தில் அவனை தண்டிக்கவும், அதே மனிதன் பாதிக்கப்படும் போது சட்டம் அவனை காப்பாற்றும் கேடயமாக இருக்கிறது. தவறு செய்கின்ற பொழுது தண்டிக்கின்றது, அவன் தவறு செய்யாத போது அவனை காப்பாற்றுகின்ற கேடயமாக சட்டம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். எனவே தவறு செய்பவர்கள் நாம் தண்டிக்கப்படுவோம் என்று உணர்ந்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டார்கள். இந்திய ஒன்றியம் டாக்டர் அம்பேத்கர் குடியுரிமை தலைமையிலான குடியுரிமை தயாரிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அமையப்பட்ட ஒன்றாகும். எனவே இங்கு சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்படுகிறது. நீதியின்றி அமையாது உலகு என்பார்கள். அதேபோல் ஒரு நல்ல நீதி நிர்வாகமின்றி ஒரு நாடு இருக்க முடியாது. மதசார்பற்ற இந்திய ஒன்றியத்தின் இறையாண்மையை போற்றி பாதுகாக்க துணையாக இருப்பது நீதி நிர்வாகம்தான். நீதி சரிந்தால் நாடு சரிந்துவிடும். நம் நாட்டின் நீதி நிர்வாகம் பல வகையான கட்டமைப்பு கொண்டவையாக இருப்பினும் அதன் உயர்ந்த இடம் சட்டத்தை ஏற்றுகின்ற இடமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றமும் சட்டமன்றமும் ஆகும். அந்த சட்டத்தை பாதுகாத்து தருகிற இடம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், உரிமைகள் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், இப்படி அடுக்கி கொண்டே செல்லலாம். ஆனால் இன்றைக்கு பேசிய நண்பர்கள் இங்கே 1280 மேற்பட்ட நீதிமன்றங்கள் இருப்பதை சுட்டி காட்டினார்கள். ஆனால் அந்த நீதிமன்றங்கள் போகாது என்று சொல்வதற்கு காரணம் அங்கே தேங்கியுள்ள வழக்குகளுடைய எண்ணிக்கை 1,533,175 வழக்குகள் எண்ணிக்கையாகும். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலேயும் புதிய நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதிலே தனி அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. கடந்த ஆட்சியிலே புதிய மாவட்டங்களை உருவாக்கினார்கள். அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்தது, காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தது, பல அலுவலகங்கள் வந்தன. 2 ஆண்டு காலம் இருந்தார்கள். எங்கேயாவது மாவட்ட நீதிமன்றம் வந்ததா என்றால் இல்லை. அப்புறம் நான் நிறைய நீதிமன்றம் திறந்தோம்னு பெருமையாக சொல்லியிருக்கிறேன். என்னதுக்கு தேவைப்படுவது மாவட்ட நீதிமன்றம், அதை கொண்டு வர தவறிவிட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் இங்கே 3 புதிய மாவட்ட நீதிமன்றங்களை இங்கே அறிவிக்க இருக்கிறோம். அதே போல் ஏற்கனவே 2 இருக்குது. அடுத்த ஆண்டில் இன்னொரு 3 நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்துடைய ஒப்புதலோடு அறிவிக்கப்பட இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் நீதிபதிகளுடைய எண்ணிக்கையிலே 280 இடங்கள் காலியாக உள்ளன. அதே போல் ஏபிபி 1-2 103 இடங்கள் காலியாக உள்ளன. அவற்றுக்கெல்லாம் பூர்த்தி செய்ய இன்றைக்கு அரசு தேர்வாணையத்தின் மூலமாக உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு வெளிச்சம். அந்த பிரகாசமான வெளிச்சம் ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் வழியிலே நியாயத்திராசு படைத்த கலைஞரின் சொல்லோமியங்களை செயல்படுத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பிரகாசமான விளக்கு ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இலவச சட்ட உதவி மையங்களை இன்றைக்கு அந்த உதவி மையங்கள் மூலமாக ஏழைக்கு அந்த பிரகாசமான விளக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனவே ஏழைகள் எந்த வழக்கறிஞர் தங்களுக்கு வேண்டும் என்று இலவச சட்ட உதவி முகாமிலேயே கோருகிறார்களோ அங்கே அந்த வழக்கறிஞர்களை நியமித்து ஏழைக்கும் அந்த பிரகாசமான வெளிச்சம் கிடைத்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு நம்முடைய சட்டம் சொல்லுகின்ற காரணத்தாலே அவருக்கு உரிய சட்ட உதவியை வழங்குகிற இடமாக நம்முடைய தமிழகமும் இலவச சட்ட உதவி மையமும் இருக்கின்றது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொன்மையும் பழமையும் வாய்ந்த நீதிமன்ற கட்டடங்களை அதன் பழமைத்தன்மை மாறாமல் பாதுகாப்பதிலே இந்த அரசு அக்கறை கொண்டுள்ளது. தமிழகத்திலே 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த நீதிமன்றங்களை அதன் பழமைத்தன்மை மாறாமல் புதுப்பித்து வருகிறது. அந்த வகையிலே புதுக்கோட்டையிலே சமீபத்திலே நம்முடைய உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பார்த்து பாராட்டிய அந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் பாரம்பரிய கட்டிடம் என்கின்ற அடிப்படையிலே முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு உரிய நிதியை அதை மதிப்பீடு பெற்று இந்த அரசு ஒதுக்கீடு செய்யும். அதே போல் இந்த ஆண்டு
விருதுநகரிலே காரியாப்பட்டி, தூத்துக்குடியிலே எட்டயாபுரம், காவட்டத்தில் திருக்குவளை, புதுக்கோட்டையிலே பொன்னவராதி மற்றும் கடம்புக்குடி ஆகிய 5 இடங்களிலே உயர்நீதிமன்ற அனுமதியுடன் நீதித்துறை நடுவர் மற்றும் உரிமைகள் நீதிமன்றம் அமைக்க நிதி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இங்கே பேசிய நண்பர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அதே போல் பல்வேறு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் இருக்கிறது. எல்லாமே புதிய நீதிமன்றங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான். எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த ஆண்டிலே புதிய நீதிமன்றங்களை கொண்டு வருவோம். நிச்சயமாக அடுத்த ஆண்டிலே இன்னும் அதிகமான நிதியினை ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் நீதிமன்றங்கள் அவசியமோ அங்கெல்லாம் நீதிமன்றங்கள் கொண்டு வரப்படும். அதேபோல் சிறைச்சாலைகள் நிறைய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான கேள்வி. ஏனென்றால் நம்முடைய உறுப்பினர்கள் அருளாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய பகுதியில் சிறைச்சாலை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதிலேயும் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் திருவண்ணாமலையில் மாவட்ட சிறையே வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்காக நம்முடைய நிதி ஒப்புதலுக்கு கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த ஆண்டிலே இல்லை என்று சொன்னாலும் அடுத்தான். ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேலூர்லேயே இன்றைக்கி கைதிகளுடைய எண்ணிக்கை பாதியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற போது அங்கே எப்படி புதிதாக இன்னொரு சிறை கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அதைத்தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் கேட்டுக்கொண்டதற்கிறங்க அவர் 5 ஏக்கர் இடம் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுடைய எண்ணிக்கை என்னுடைய அடிப்படையில் அடுத்த ஆண்டிலே நிச்சயமாக அங்கே கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது நம்முடைய உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற, அதாவது நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் நாமக்கல்லையே சந்தேகப்பட்டார்னு தெரியல. ஏன்னா 24/8/2019 அவங்களுக்கு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, சட்டக்கல்லூரி. எந்த கல்லூரியும் நிறுத்துகின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அது வாடகை கட்டணத்தில் இருக்குது, அங்கே இட பிரச்சனை தான். அந்த இடம் இப்போ தேர்வு செஞ்சுருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்கு. எனவே ஆரம்பிக்கப்பட்ட எந்த கல்லூரியும் நிறுத்த மாட்டோம். எல்லா மாவட்டத்துங்களும் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசினுடைய கொள்கை. நிச்சயமாக இந்த 5 ஆண்டு காலத்திலே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சட்டக்கல்லூரிகளை எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு வருவோம் என்பதை சொல்லிக்கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் பட்டுக்கோட்டையில் வந்து மருத்துவமனையினுடைய விரிவாக்கத்துக்கு சிறையினுடைய இடத்தை கேட்டிருக்காங்க. அது பாலடைந்த சிறை, நிச்சயமாக புதுப்பிக்கப்பட வேண்டிய சிறை. எனவே நாங்கள் புதுசாக கட்டணம் கட்டுறதுக்கு வேறு ஒரு இடத்த கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல புதுசாக இன்றைக்கு இன்னும் நவீன முறையில் கட்டணம் கட்ட முடியும். எனவே அதற்குரிய இதை மருத்துவத்துறை மூலமாக அவர்கள் அணுகினால் அந்த இடத்தை ஒப்படைத்து விட்டு வருவாய்த்துறை மூலமாக நாங்கள் எங்களுக்கு வேறு இடம் கிடைக்குமேயானால் நிச்சயமாக அந்த இடத்துல நாங்கள் புதிய சிறைச்சாலையை அமைத்துக் கொள்கிறோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும், நாங்கள் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்லுகின்றோம். அதுபோல் இங்கே நம்முடைய அன்புக்குரிய மாண்புமிகு பரந்தாமன் பேசுகிற பொழுது பார்க்கும் சார் தமிழ்நாடு அவங்க எங்களுக்கு நிறைய கோரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அந்த கோரிக்கையில் இப்போ ஒன்று கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதைத்தான் அவர் நிறைய சொன்னார். ஆனால் அந்த கோரிக்கையில் பூரா எங்களோட மனதில் இருக்கிறது. பிப்ரவரி மார்ச்சில் வர்ற அடுத்த ஆண்டு வருகிற நிதிநிலை அறிக்கையிலே நிச்சயமாக அந்த கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும். வழக்கறிஞர்களுக்கு வீடு வேண்டும்னு சொல்லி சொன்னார். நாங்கள் அவங்கள்ட்டே சொன்னோம், நீங்கள் ஒரு கூட்டுறவு சங்கம் அமைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா கூட்டுறவு வழக்கறிஞர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம்னு அமைங்க. இங்கே நம்முடைய கூட்டுறவு ஒன்றியத்துக்கு அமைச்சிருக்காரு, கூட்டுறவுத்துறை அமைச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவு நாங்கள் நிதியை வாங்கி தர்றோம். அதில் நீங்கள் வந்து யார் இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம், வக்கீல்களுடைய நகர்னே நீங்கள் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நீங்கள் இருக்க முடியும். எனவே அதை அமைப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர் சங்கத்துக்கும் இதைத்தான் நாங்கள் வேண்டுகோளாக விட கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்ந்து வக்கீல்கள் ஒரு இடத்துல குடியிருக்கணும் அப்படி வசிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே ஒரு கூட்டுறவு சங்கத்தை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை அமைத்து அதன் மூலமாக அணுகிறீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இங்கே வெட்டு தீர்மானம் கொடுத்திருக்கிற நண்பர்களெல்லாம் வெட்டு தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக் கொள்ளும்படி கேட்டு திரும்ப பெறும்படி கேட்டுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டு கோரிக்கைகளை இங்கே மட்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். மாவட்ட நீதிமன்றங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் தற்பொழுது மாவட்ட நீதிமன்றம் N2 முதன்மை மாவட்ட நீதிமன்றமாக மாற்றப்படும். அது எல்லரசன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தற்போது இயங்கி வரும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றமாக மாற்றியமைக்கப்படும். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரிலே தற்போது இயங்கி வரும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றமாக மாற்றியமைக்கப்படும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலே ஒரு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அமைக்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் ஒரு முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும். தென்காசி மாவட்டம் தென்காசியில் ஒரு முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையிலே ஒரு முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் ஒரு முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலே ஒரு முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரிலே ஒரு முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திலே ஒரு சார்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலே ஒரு சார்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரிலே ஒரு சார்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலே வழக்குரைஞர்களுக்கான கூடுதல் வளாக கட்டிடம் 4.228 கோடி செலவில் கட்டப்படும். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள். சென்னையில் உள்ள சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை தலைமை அலுவலகத்துக்கு 40 கணினிகள் மற்றும் 10 நகலெடுக்கும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படும். அனைத்து மத்திய சிறைச்சாலை, பெண்கள் சிறை தனிச்சிறைகள் மற்றும் மாவட்ட சிறை, இளம் குற்றவாளிகள் சீர்திருத்த பள்ளி, புதுக்கோட்டை பாசல் பள்ளி ஆகியவற்றுக்கு 15 கனரக சலவை இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படும். அனைத்து மத்திய சிறைகளுக்கும் 9 ஊடுகதிர் அலகிடல் கருவிகள் பழைய இயந்திரங்களுக்கு மாற்றீடாக கொள்முதல் செய்யப்படும். அனைத்து மத்திய சிறையில் உள்ள பணியாளர் குடியிருப்புகளில் 500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சவ்வூடு பரவல் முறை ஆர்வவாட்டர் சுத்திகரிப்பு சாதனம் நிறுவப்படும். சிறைகளை சீர்திருத்த மையங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சட்டத்துறை பற்றிய அறிவிப்பு, அதில் ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லிடும், பாக்கி எல்லாத்தையும் அது படித்ததாக ஏற்றுக்கொள்ளவும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலே புதிய அரசு சட்டக்கல்லூரியானது 5 ஆண்டு மற்றும் 3 ஆண்டு சட்டப்படிப்பாக 1ஆம் ஆண்டில் தலா 80 மாணவர்களுடன் 2022-23 கல்வியாண்டில் தொடங்கப்படும். இது வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே பெரியப்பன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களும் கொடுத்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் மற்ற கோரிக்கைகள் எல்லாம் படித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு எல்லோரும் வெட்டு தீர்மானங்களை வாபஸ் பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 3, நீதி நிர்வாகம், வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறாவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. நீதி நிர்வாகம், மானிய கோரிக்கையின் 3 கீழ் வருவாய் கணக்கில் ₹1,89,50,38,000 அதேபோன்று மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்பெறுகின்றது. மானிய கோரிக்கை 24, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கையின் 24 கீழ் வருவாய் கணக்கில் ₹385,40,72,000 மற்றும் மூலதன கணக்கில் ₹4,81,57,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 33, சட்டத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சட்டத்துறை மானிய கோரிக்கை 33 கீழ் வருவாய் கணக்கில் ₹73,59,06,000 மற்றும் கடன் கணக்கில் ₹25,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க,
மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 14 எரிசக்தி துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. எரிசக்தி துறை மானிய கோரிக்கை எண் 14 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 15,509 கோடியே 82,04,000, மூலதன கணக்கில் ரூபாய் 500 கோடியே 84,41,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,266 கோடியே 3,04,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் ஆண்மைமிகு மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 37 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை 37 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 163 கோடியே 54,56,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்பெறுகின்றன. அரசினர் சட்ட முன்னோடிகள் ஆய்வு செய்தல் 2021 தமிழ்நாடு நீக்கரவு செய்தல் சட்ட முன்னோடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்னோடியின் 26/2021 மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்டத்தை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆண் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. 2021 தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்தல் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 24/2021 மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு இன்று 7/9/2021 மாலை 5:30 9/9/2021 அன்று மாலை 5:30 இதே அரங்கத்தில் கணினி பயிற்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கையடக்க கணினியை டேப் எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு சிம் கார்டு வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.